கவின் ரிலேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா தையூர். தையூர் வந்து கேளம்பாக்கம் கிட்டே உங்களுக்கு தையூர் வில்லேஜில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். இங்கேருந்து கேளம்பாக்கம் மெயின் ரோடு, கேளம்பாக்கம் டூ அந்த ஓஎம்ஆர் ரோடு இருக்கு இல்லைங்களா, அந்த ரோடு வந்து கரெக்டாக 1.4 கிலோமீட்டர் இது. இதுலேருந்து ஒரு வில்லேஜில் ஒரு லேண்ட் வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி காம்பவுண்டட், ஃபுல்லி காம்பவுண்டட், 7.5 ஏக்கர் இருக்குது. 7.5 கிரவுண்ட் இருக்குது உங்களுக்கு, 7.5 கிரவுண்ட் இருக்குது டோட்டலாக. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 170 ஃபீட் ஃப்ரண்டேஜ் இருக்குது, ஃபுல்லி காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுலேருந்து அந்த கார் நிற்குது இல்லைங்களா, அது வரைக்கும் என்ட்ரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா லேண்டும் இருக்குது உங்களுக்கு. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 170 to 300 வரைக்கும் வருது உங்களுக்கு ஃப்ரண்டேஜ். லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிரெத்து, இந்த பக்கம் பிரெத்து ஒரு 110 வரும். சைடில் கொஞ்சம் அப்படி போகும்போது கொஞ்சம் குறையுது, ஒரு 80 ஃபீட்டுக்கு வரும் உங்களுக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடு கட்டியிருக்காங்க பெருசாக, இது வந்து ஜெர்மன்லேருந்து வந்து அவங்க கட்டியிருக்காங்க. கட்டிட்டு அவங்க இப்போதைக்கு வந்து ரெண்ட் விட்டுருக்காங்க, கொஞ்சம் ஃபார்ம் மாதிரிலாம் உள்ளே பண்ணியிருக்காங்க. அது மாதிரியே நீங்கள் வந்து ஒரு பெரிய வீடு கட்டிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியே நீங்கள் வந்து இங்கே ரெடி பண்ணலாம். ஒரு 20 ஃபீட் ரோடு இது உங்களுக்கு, 20 ஃபீட் ரோடு. நான் ப்ராப்பர்ட்டியை உள்ளேயும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு. 1.4 கிலோமீட்டர் ஃப்ரம் உங்களுக்கு வந்து கேளம்பாக்கம் ரோடு சரிங்களா. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து நஞ்சை லேண்டு. ஆக்சுவலாக இது வந்து நஞ்சை லேண்டு, லஞ்சையாக அவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, புஞ்சையாக கன்வெர்ட் பண்ணி. அவர் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு என்ஓசி வாங்கி வச்சுருக்கார், அதாவது அப்பார்ட்மெண்ட் வந்து இங்கே கட்டுறதுக்காக என்ஓசியும் வாங்கி வச்சுட்டாரு. வேணுன்றவங்க அந்த என்ஓசியை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ரூவல் வாங்கி நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டும் பில்ட் பண்ணலாம். ஃப்ரண்டேஜ் நல்லா இருக்குது அப்படின்றதால விலா கட்டினா கண்டிப்பாக போகும் உங்களுக்கு. அதாவது கொஞ்சம் வந்து 24 ஃபீட் ரோடு உங்களுக்கு, 24 to 22 ஃபீட் வரும். இன்னும் கொஞ்சம் காம்பவுண்டை கொஞ்சம் இடிச்சுட்டு இந்த பக்கம் உள்ள கார் பார்க்கிங் மாதிரி பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வில்லா கட்டலாம். ஏன்னா 170 ஃபீட் ஃப்ரண்டேஜ் இருக்குது உங்களுக்கு. 170 ஃபீட் ஃப்ரண்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு நல்லா பிரித்து பிரித்து ஆஃப் ஆஃப் கிரவுண்டாக நீங்கள் லே அவுட்டும் போடலாம். லே அவுட் போட்டால் சூப்பராக போயிடும் உங்களுக்கு. லே அவுட்டும் பண்ணலாம், இல்லை நான் இண்டிவிஜுவல் வில்லாஸ் போட போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு இண்டிவிஜுவல் வில்லாவுக்கு ஒரு சூட்டபுளான ஒரு லேண்டு உள்ளே நம்ம பார்ப்போம். ஏன்னா இங்கேருந்து 1.4 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு வந்து கேளம்பாக்கம் டு ஓஎம்ஆர் மெயின் ரோடு. இது உங்களுக்கு ரொம்ப கிட்ட, உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. பக்கத்தில் எல்லாருமே பிளாட்ஸ் போட்டுட்ருக்காங்க. மினிமம் ஸ்கொயர் ஃபீட் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து 2000, 2600, 300, 400 அது மாதிரி ரேஞ்சில் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, இருக்கிற மரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழையில் வந்து நிறைய செடிகள் முளைஞ்சிருக்கு. ஃப்ரண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்ல ஃப்ரண்டேஜ்ன்றதால் நீங்கள் லே அவுட் போகிறதுக்கு ஒரு சூட்டபுளான ஒரு லேண்டு. இவர் என்ன ப்ரைஸ் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 லேக் பர் கிரவுண்டு உங்களுக்கு. கிரவுண்டு மற்றதை விட கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் வந்து 35 லேக்கு, மொத்தம் 7.5 கிரவுண்ட் இருக்குது உங்களுக்கு. ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 to 1600 ஸ்கொயர் ஃபீட் தான் வருது பர் ஸ்கொயர் ஃபீட். பக்கத்தில் இதே மாதிரி பக்கத்தில் லே அவுட் போடுறவங்க 1600 to 2000 போடுறாங்க. இப்போ வாங்குறவங்க நீங்கள் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி லே அவுட் போடுறவங்க அதே 2000 நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 ரூபீஸ் உங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது செல்லர்கிட்ட தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி லே அவுட் பண்ணி நீங்கள் அப்ரூவல் வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 2000 நீங்கள் போடலாம். போடுற ஒரு இதுக்கு இன்கம் வந்து போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்து நல்லாவே எடுக்கலாம் உங்களுக்கு. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி மெயின் லொக்கேஷனில் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட கூகுள் பின் வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். தேவைப்படுற நீங்கள் வந்து பாருங்கள், தேவைப்படுற எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. தேங்க்யூ. நம்ம சைடில் அதாவது ஆக்சுவலாக இது வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. நம்ம சைட்லேயும் ரோடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு சைடு ரோடும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்படி உள்ளே வரும்போது இந்த பக்கம் தான் வந்தோம், அட்சயாவுக்கு பின்னாடி நம்ம வந்தோம். இப்படி இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் பின்னாடி. ஃபுல்லி காம்பவுண்டடு சிமெண்ட் ரோடு தான், இதுக்கு முன்னாடி மண் ரோடாக இருந்தது, இப்போ சிமெண்ட் ரோடாக போட்டிருக்காங்க. பின்னாடி என்ன இருக்குன்றத பார்த்துடலாம். சின்னதாக ரிவர் மாதிரி பின்னாடி போகுது. ஆக்சுவலாக ஒரு சின்ன ஓட மாதிரி இருக்குது உங்களுக்கு, ஓட மாதிரி இருக்குது பின்னாடி. ப்ராப்பர்ட்டிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஓட மாதிரி இருக்குது. தண்ணி ஓகே. பிளாட்டுக்கு பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஓடை ஒன்று இருக்குது. நீங்கள் வில்லா போடுறவங்க அந்த சொல்லுவாங்க ரிவர் வியூ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ட்ரைனேஜ் மெட்ரோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் திருப்பி விட்டுக்கலான்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு.
அதாவது நம்ம பாத்ரூம் வாட்டர்லாம் நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம், அது ஒரு பெனிஃபிட் இருக்கும். ரிவர் வியூக்கோ வில்லா கட்டுறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். தேவைப்படுறது எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. தேங்க்யூ.